கிறிஸ்தவன் என்றால் யார்? கிறிஸ்துவை வெளிப்படுத்தாதபடிக்கு, கிறிஸ்துவனுடைய வழியில் நடக்காதபடிக்கு, கிறிஸ்துவனுடைய போதையின்படி வாழாதபடிக்கு கிறிஸ்தவன் என்று ஒருவரை சொல்லிக்கொண்டால் இட்ஸ் அ ஃப்ராட். சுபாவத்தில் வித்தியாசம் இல்லை, நடத்தையில் வித்தியாசம் இல்லை, பழக்க வழக்கத்தில் வித்தியாசம் இல்லை, செயலில் வித்தியாசம் இல்லை, வார்த்தையில் வித்தியாசம் இல்லை, வாழ்ந்து கொண்டு கிறிஸ்தவன் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் அது தேவனுடைய பார்வை ஒரு பெரிய குற்றம். கிறிஸ்தவன்று சொல்லுகிறோம் பொய் பேச தயங்குவதில்லை, கிறிஸ்தவன்று சொல்லுகிறோம் ஆத்திர அவசரங்களை விடுவதில்லை, கிறிஸ்தவன்று சொல்லுகிறோம் பொய்யான தவறான வழிகளை விட்டு விலகுவதில்லை, கிறிஸ்தவன் சொல்லுகிறோம் தவறான பொழுதுபோக்கில் போகாமல் இருப்பதில்லை. அப்படின்னா தேவனுடைய நாமத்தில் நம்ம தூஷணை ஏற்படுத்துகிறோம். ஜனநாயக நாட்டில் யாரும் நம்மளை வந்து அக்யூஸ் பண்ண முடியாது, யாரும் நம்மளை வந்து என்ன பண்ண முடியாது, கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. இவன் வந்து கிறிஸ்துடைய வழியில் நடக்கலை, கிறிஸ்துடைய போதபடி வாழலை, கிறிஸ்துவை வெளிப்படுத்தலை, அதனால் இவங்கள ஆக்ஷன் எடுக்கணும் இல்லை. ஆனால் வி ஆர் அக்கௌண்டபிள் டு காட். ஒருவர் கிறிஸ்தவர் என்று சொன்னால் கிறிஸ்துவை வெளிப்படுத்த தெரியும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்தவன் என்றால் யார்? கிறிஸ்துவை உடையவன். யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவர் ஏற்றுக்கொண்டவர்கள், அதாவது அவரை பெற்றுக்கொண்டவர்கள். அப்போ கிறிஸ்தவன் என்றால் யார் என்று சொன்னால் ஏதோ கிறிஸ்துவை வழிபடுகிறவன், வணங்குகிறவன், கோயிலுக்கு போகிறவன், காணிக்கை கொடுக்கிறவன், அப்படி அல்ல. கிறிஸ்துவை தன்னிடத்தில் கொண்டவன். ரோமர் 8:9 சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய உறவினரான குமாரை நமக்கு தந்தருளினார். 2 Cor 5:14 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். யோவான் 15:10 வாஸ்து பார்க்கும்போது, நீங்கள் இன்னில் நிலைத்திருங்கள். அப்போ இவைகள் எல்லாம் என்ன சொல்லுகிறேன்னா, ஹூ இஸ் கிறிஸ்டியன், ஹூ கேன் பி கால்ட் அஸ் கிறிஸ்டியன். இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே உடையவன், இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் உடையவனாக இருந்து அதற்குரிய அடையாளங்களை காண்பிக்கிறவன் தான் கிறிஸ்தவன். அதனால் கிறிஸ்துவனுடைய வழிகளில் நடக்காமல், கிறிஸ்துவனுடைய போதனைப்படி வாழாமல் யாராகிலும் தங்களை கிறிஸ்தவன் என்று சொன்னால் அது வந்து ஒரு தவறான செயல், இட்ஸ் அ சின். ஜனநாயக நாட்டில் நம்ம வாழ்கிறோம், நம்ம இயேசுநாதருடைய வழியில் நடக்கிறோமோ நடக்கலையோ, அவருடைய போதனை ஏற்றுக்கொள்கிறோமோ ஏற்றுக்கொள்ளலையோ, we have all the fundamental right to say I am Christian. ஜன நாட்டில் யாரும் நம்மளை வந்து அக்யூஸ் பண்ண முடியாது, யாரும் நம்மளை வந்து என்ன பண்ண முடியாது, கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. இவன் வந்து கிறிஸ்துடைய வழியில் நடக்கலை, கிறிஸ்துடைய போதபடி வாழலை, கிறிஸ்துவை வெளிப்படுத்தலை, அதனால் இவங்களை ஆக்ஷன் எடுக்கணும் இல்லை. ஆனால் வி ஆர் அக்கௌண்டபிள் டு காட். தேவனுடைய பார்வையிலே நாம் வந்து அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டை சந்திக்கணும். கிறிஸ்தவருடைய வழியில் நடக்காதபடிக்கு கிறிஸ்தவன் என்று நம்மை சொல்லிக்கொள்வது ஒரு பெரிய தவறு. பாருங்கள், ஒருவர் டாக்டர்னு சொன்னோன்னா அவருக்கு மருத்துவம் பார்க்க தெரியணும். தெரியாதவரை டாக்டர் என்று அவரை அழைத்து கொண்டால் அவர் போலி டாக்டர், அதனால நம்ம ஆக்ஷன் எடுக்கிறாங்க இல்லையா. ஒருவர் தன்னை டீச்சர்னு சொல்லுகிற பொழுது பிள்ளைகளுக்கு பாடம் ஒழுங்காக கற்றுக் கொடுக்க தெரியணும். ஒருவர் தன்னை மியூசிஷியன், ஒரு அதாவது ஒரு இசை தெரிந்தவர், இசைக்கலைஞர்னு சொல்லுகிற பொழுது அந்த இசை இசைக்க தெரியணும். ஒருவர் டான்ஸ் மாஸ்டர்னு சொல்லுகிற டான்ஸ் சொல்லிக் கொடுக்க தெரியணும். ஒருவர் ஸ்விம்மர்னு சொன்னால் நீந்த தெரியணும். ஒருவர் கிறிஸ்தவர் என்று சொன்னால் கிறிஸ்துவை வெளிப்படுத்த தெரியணும். கிறிஸ்துவை வெளிப்படுத்தாதபடிக்கு, கிறிஸ்துவனுடைய வழியில் நடக்காதபடிக்கு, கிறிஸ்துவனுடைய போதையின்படி வாழாதபடிக்கு கிறிஸ்தவர் என்று ஒருவரை சொல்லிக்கொண்டால் இட்ஸ் அ ஃப்ராடு. இது ஆண்டுடைய பார்வையில் உலகத்தில் யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நமக்கு ஒரு மதத்தில் இருக்கிற மாதிரி இது ஆகிடுது. கிறிஸ்தவ மதத்தில் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் கிறிஸ்தவர் நம்மை சொல்லிக்கொண்டு அந்த கிறிஸ்துவோடு உள்ள உறவின் அடிப்படையில் வாழாமல் போனால் தட்ஸ் அன் அஃபன்ஸ். எனவே கிறிஸ்தவன் இதை யோசிக்கவனும். நாம் எளிதாக நம்மை கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்லிக் கொள்கிறோம், ஆனால் கிறிஸ்துடைய வழிகளில் நடக்காதபடிக்கு, கிறிஸ்துடைய போதைப்படி வாழாதபடிக்கு நாம் நம்மை கிறிஸ்தவன் சொல்லக்கூடாது. அப்போ யார் கிறிஸ்தவன்? கிறிஸ்துவை உடையவன். அதனால தான் வேதாகமத்தில் பார்க்கும்போது கிறிஸ்துவை பெற்றுக்கொள்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய தொடக்கம். கோயிலுக்கு போகிறோம், ஆராதனை பண்ணுறோம், இல்லை இயேசுனுடைய போதனையில் நம்ம கொஞ்சம் பின்பற்றோம், அப்படி இல்லை. இயேசுவை நமக்குள்ளே பெறணும். சரி, இயேசுவை பெற்றுக்கொண்டால் என்ன நடக்கும்? 4 முக்கியமான காரியம் நடக்கும். நான் ஒரு கிறிஸ்தவனாக இல்லையா? நான் ஒரு கிறிஸ்தவனாக இல்லாமலே கிறிஸ்தவன் சொல்லி கொண்டிருக்கிறேனா? தேவனுடைய பார்வையில் தவறுகளை குவித்து கொண்டிருக்கிறேன், பாவத்தை பிரிக்கி கொண்டிருக்கிறேனா? எப்படி கவனிக்கிறது? ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் 4 ஏரியாவில் அவன் ஜெயிப்பான், அதை நீங்கள் கவனிக்கணும். முதல் ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்ன நடக்கும்னு சொன்னால் அவன் பாவத்தை ஜெயிக்க ஆற்றல் உள்ளவனாக இருப்பான். ஹி வில் பி ஏபிள் டு ஓவர் கம் த சின், ஹீ கேன் ட்ரையம்ப் ஓவர் த சின். ரோமர் 6:14 வாசிக்கும் பொழுது, நமக்கு ஒருவன், அதாவது நம்ம கிருபை கீழ்பட்டிருக்கிறபடினால பாவம் நம்மை
மேற்கொள்ளாது. அப்போ பாவத்தை எதிர்த்து நிற்கும் ஆற்றல் உள்ளவன். நான் வழக்கமான எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு, தவறான சுபாவம், தவறான பழக்க வழக்கங்கள், தவறான செயல்கள், தவறான நடத்தைகள், தவறான ஆசைகள், தவறான பொழுதுபோக்குகள், தவறான கேளிக்கைகள், தவறான உறவுகள், இப்படிப்பட்டவைகளெல்லாம் நம்முடைய வாழ்வில் இருக்கும் பொழுது நம்மை கிறிஸ்தவர்னு சொன்னால் ஒரு பெரிய தவறு, அது தேவனுடைய பார்வையில் ஒரு பெரிய குற்றம். ஜனநாயக நாட்டில் நமக்கு நம்மள ஆக்ஷன் எடுக்க முடியாது, ஆனால் ஆண்டுடைய பார்வையில் நம்மள ஆக்ஷன் எடுக்க முடியாத தகுதியோடு இருக்கிறோம். பாவத்தை ஜெயித்து வாழ்கிறீங்களா? மத்தேயு 1:22 வாசிக்கும்போது இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லப்படுறோம், இவர் தம்முடைய ஜனங்களை பாவங்களை நீக்க என்ன செய்வார், ரட்சிப்பார். அப்போ நாம் வழக்கம் போல் எல்லாரை போல தவறு செய்துவிட்டு, எல்லாரை போல வாழ்ந்து விட்டு, சுபாவத்தில் வித்தியாசம் இல்லை, நடத்தையில் வித்தியாசம் இல்லை, பழக்க வழக்கத்தில் வித்தியாசம் இல்லை, செயலில் வித்தியாசம் இல்லை, வார்த்தையில் வித்தியாசம் இல்லை, வாழ்ந்து கொண்டு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் அது தேவனுடைய பார்வை ஒரு பெரிய குற்றம். இரண்டாவதாக பார்க்கும்பொழுது ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவன் இன்னொரு ஏரியாவில் ஜெயிக்கிறான், அவன் சுயத்தை மேற்கொள்ளணும். இதைத்தான் லூக்கா 9:23 வாசிக்கிறான், ஒருவன் என்னை பின் செல்ல விரும்பினால் அவன் தன்னை வெறுத்து, ஹி மஸ்ட் டினே ஹிம்செல்ஃப். சுயத்துக்குள்ளே இருந்தால் வைராக்கியம் வருது, சுயத்துக்குள்ளே இருந்தால் வெறுப்பு வருது, சுயத்துக்குள்ளே தான் கசப்பு வருகிறது, சுயத்துக்குள்ளே தான் பெருமை வருகிறது, சுயத்துக்குள்ளே தான் ஆணவம் வருகிறது, சுயத்துக்குள்ளே தான் அகம்பம் வருகிறது, சுயத்துக்குள்ளே தான் விட்டு கொடுக்காத தன்மை வருகிறது, சுயத்துக்குள்ளே தான் கொஞ்சம் பேரை நேசிப்பேன், கொஞ்சம் பேர் நேசிக்க மாட்டேன், எனக்கு பிடிச்சா நேசிப்பேன், பிடிக்கலாம் நேசிக்க மாட்டேன், இவங்களை நேசிக்கிறேன் ஏன் அவங்கள எனக்கு பிடிக்குது, இவங்களை நான் வெறுக்கிறேன் ஏன் அவங்கள எனக்கு பிடிக்கலை. இதெல்லாம் சுயம். இந்த சுயத்தை மேற்கொள்ளணும், அதுக்கு தான் கிறிஸ்து. கிறிஸ்துவோட ஐக்கியத்தில் இருக்கிறவன் அவரை பிரியப்படுத்த பார்ப்பானேண்டி தன்னை பிரியப்படுத்த பார்க்க மாட்டான். இவன் என்ன செய்கிறான், தன்னுடைய ஆசை இச்சைகளையும் தன்னுடைய மாம்சத்தையும் சிறுவில் அறைகிறான். அப்போது வழக்கமான வைராக்கியம், வழக்கமான கோபம், வழக்கமான அகம்பாவம், வழக்கமான ஆணவம், வழக்கமான வெறுப்பு, எளிதாக மற்றவளை கசக்கிறது, பெருமை காட்டுறது, மற்றவளை மட்டம் தட்டுறது, மற்றவளை தாழ்த்தி பார்க்கறது, இதையெல்லாம் வழக்கமாக வைத்து கொண்டு நம்மை கிறிஸ்தவன்னு சொல்லி கொண்டால் இது ஒரு தவறான ரெப்ரசன்டேஷன். இது வந்து ஒரு மருத்துவம் தெரியாமல் ஒருத்தர் வந்து டாக்டர் சொல்கிறது மாதிரி, பாடம் கற்றுக் கொடுக்க தெரியாத வாத்தியார் சொல்கிற மாதிரி, வயலின் வாசிக்க தெரியாமல் வயலினிஸ்ட்னு சொல்கிறது மாதிரி, கிட்டார் என்னான்னு தெரியாமலே கிட்டாரிஸ்ட்னு சொல்கிறது, கிறிஸ்தவம் என்று என்னவென்று தெரியாமலே கிறிஸ்தவன் சொல்வது. எனவே ஜனநாயக நாட்டில் இதற்கு நமக்கு எதிராக ஒருவரும் வழக்கு தொடுக்க முடியாது, ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் இது ஒரு பெரிய தவறு. எனவே நீங்கள் உங்களுடைய சுயத்தை மேற்கொள்ளுவதற்கு போதுமான கவனம் செலுத்தவில்லையா, சுயத்தை மேற்கொள்வதற்கு தேவையான தேவ கிருபையை கேட்கவில்லையா, சுயத்தை மேற்கொள்வதற்கு தேவையான தேவ ஐக்கியத்தை நாடவில்லையா, நீங்கள் உங்களை கிறிஸ்தவன் சொல்லிக்கொள்ளக்கூடாது தவறு. உலகத்தில் அடையாளப்படுத்துவதற்கு நீங்கள் உங்களை கிறிஸ்தவர்களை சொல்லிக்கொள்ளலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் அது ஒரு தவறு. ஏன்னா நீங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவை உடையவராக உலகத்தில் சொல்லிக்கொண்டு கிறிஸ்துக்கு புறம்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய நாமம் தூஷிக்கப்பட வழி ஏற்படுத்துகிறீர்கள். எனவே தான் ரோமர் 2:24 வாசிக்கும் பொழுது உங்கள் நிமித்தம் தேவனுடைய நாமம் புறஜாதிகள் மத்தியில் என்ன செய்கிறது, தூஷிக்கப்பட. கிறிஸ்தவன் சொல்லுகிறோம், பொய் பேச தயங்குவதில்லை, கிறிஸ்தவன் சொல்லுகிறோம், ஆத்திர அவசரங்களை விடுவதில்லை, கிறிஸ்தவன் சொல்லுகிறோம், பொய்யான தவறான வழிகளை விட்டு விலகுவதில்லை, கிறிஸ்தவன் சொல்லுகிறோம், தவறான பொழுதுபோக்கில் போகாமல் இருப்பதில்லை. அப்படின்னா தேவனுடைய நாமத்துக்கு நாம் தூஷணை ஏற்படுத்துகிறோம். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது கிறிஸ்தவனால் யார், கலாத்தியர் 1:4 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மனிதனை பாவத்திலிருந்து மட்டுமல்ல இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்தும் ரட்சிக்கும்படி வந்தார், விடுவிக்கும்படி வந்தார். ஒருவன் தன்னை கிறிஸ்தவர் சொல்லிக் கொள்ளுகிற பொழுது இந்த உலகத்தை அவன் மேற்கொள்ளுகிறான், உலகம் அவனை மேற்கொள்ளக்கூடாது, இந்த உலகமும் அவனுடைய வழிகளும் அவனை மேற்கொள்ளக்கூடாது, அவன் உலகத்தை மேற்கொள்ளணும். எனவே தான் ரோமர் 12:2 என்ன வாசிக்கணும்னா, நீங்கள் என்ன செய்யக்கூடாது, டூ நாட் சேஞ்ச் யுவர் செல் டு பி சூட்டபிள் ஃபார் திஸ் ஈவில் வேர்ல்டு, இந்த உலகத்துக்கு ஏற்ற விதமாக இருக்கும்படியாக உங்களை மாற்றாதீங்க. அப்போ உலகத்தை நாம் மேற்கொள்ளணும், ஆனால் என்ன நடக்கிறது இன்னைக்கு, உலகம் நம்மை மேற்கொள்ளுகிறது, கிறிஸ்தவளை நம்மை சொல்லிக்கொள்கிறோம், உலகம் எதை வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுதோ அந்த உடையை நம்ம அணிகிறோம், அந்த உடையினுடைய தரம் என்ன, அந்த உடையின் தோற்றம் என்ன, அந்த உடை நம்முடைய உடலை மறைக்கிறதா, அந்த உடல் நமக்கு டீசெண்டாக இருக்குது, இதெல்லாம் பார்க்குறதில்ல. உலகத்தில் எல்லோரும் அணிகிறாங்க, நான் அணிஞ்சா தான் என்னையும் வந்து என்ன செய்வாங்க, அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க, ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, இல்லைனா சொசைட்டி ரெக்கக்னிஷனை கிடைக்காது. ஆனால் உலகத்தை மேற்கொள்ள வேண்டியவங்க. அப்போ உலகம் வந்து எதை ஃபேஷன் காட்டுதோ, உலகம் எதை வந்து விரும்புவதோ அதையே நான் விரும்பினால், உலகம் கேளிக்கையை முதலிடத்தில் வைக்கிறது, உலகம் படத்தை முதலிடத்தில் வைக்கிறது, உலகம் ஒரு தவறான ஒரு மாயை முதலிடத்தில் வைக்க, அதெல்லாவற்று நானும் முக்கியத்துவம் செலுத்தினால், அப்போ எல்லா விதத்திலும் உலகத்திற்கு ஏற்றபடி வாழ்ந்து கொண்டு கிறிஸ்தவன் நான் சொல்லுகிற பொழுது நான் இங்கே உலகத்தை ஜெயித்தேன்.
அப்போ உலகத்தில் அது வந்து நம்ம நடவடிக்கை எடுக்க முடியாது. எல்லாரையும் போல் வாழ்ந்துக்கலாம், உலகத்திற்கு ஏற்றபடி நாம் வாழ்ந்துட்டு, உலகத்திற்கு ஏற்றபடி உடுத்துக்கொண்டு, உலகத்திற்கு ஏற்றபடி நாம் பல்வேறு விதமான வாழ்க்கை முறையை பின்பற்றி கொண்டு கிறிஸ்தவன் சொல்லும். ஆனால் தேவனுடைய பார்வையில் இட்ஸ் அன் அபோமினேஷன். கிறிஸ்தவன் சொல்லிக்கொண்டு உலகத்துக்கும் நமக்கும் இடையில் ஒரு வித்தியாசம் இருக்கிறதை காண்பிக்காமல் சொல்லுகிற பொழுது அவர்கள் எவ்வளவு நகை அணிவார்களோ அதுபோல் நானும் அணிய வேண்டும், அவர்கள் எப்படி அவலட்சணமாக உடுப்பாலும் அதுபோல் நானும் உடுத்தால்தான் என்னை மாடர்ன் வேர்ல்டில் இருக்கிற ஒரு நபராக எடுத்துக்கொள்வாள் என்று சொன்னால் நான் கிறிஸ்தவன் கிடையாது. அதுக்காக கிறிஸ்தவன் சொன்னால் காவி கட்ட வேண்டும், ஜிப்பா போனால் அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாம் மாடஸ்டாக இருக்கணும், ஸ்டாண்டர்டாக இருக்கணும். மற்றவர்கள் நம்மை சுட்டி காட்டி கிறிஸ்தவர்களும் இப்படி இருப்பார்களா அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லோரும் அணிகிற உடைகள், எல்லோரும் வாழ்கிற விதங்கள் அதுவல்ல. அவங்க நாலு செயின் போட்டால் நான் அஞ்சு செயின் போடணும், அவங்க ஏழு வளையல் போட்டால் நான் எட்டு வளையல் போடணும், அவங்க பத்து பவுனில் செயின் போட்டால் நான் பதினஞ்சு செயினில் போகணும். இதெல்லாம் உலகம். அவங்க இப்படி ஃபங்க்ஷன் நடந்தால் நான் இப்படியே ஃபங்க்ஷன் பண்ண நடத்தணும், அவங்க இப்படி வீடு கட்டணும் நான் இப்படி வீடு கட்டணும், இதெல்லாம் உலகம். இந்த உலகத்தை ஜெயிக்கவில்லைன்னா நம் கிறிஸ்தவர்கள் சொல்லுவது ஆண்டவருடைய பார்வையில் பெரிய குற்றம். இறுதியாக பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் சாத்தானை ஜெயிக்கணும். இவை சில ஆறு பதினொன்றை வாஸ்து பார்க்கும்போது நீங்கள் பிசாசுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க என்றவளாக மாற வேண்டும். பிசாசை நீங்கள் ஜெயிக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்தவங்க வணங்குகிறதுக்கு இயேசுவை, ஆராதிக்கிறது இயேசுவை, பாடுவது இயேசுவை, துதிக்கிறது இயேசுவை, படிக்கிறது பைபிள், கேட்கறது பிரசங்கம், எல்லாம் பண்ணிட்டு உணர்கிறது மட்டும் பிசாசு. தங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்கிற எல்லா ஒன்றுக்கும் பிசாசை தான் சொல்கிறாங்க, இது பிசாசு, இது பிசாசு, பிசாசு சோதிக்கிறான், பிசாசு செய்கிறான். தங்களுக்கு எதிராக வருகிற எந்த ஒன்றையும் பிசாசு. நாள் முழுவதும் அந்த பிசாசுடைய பிரசன்னத்தை உணர்கிற ஒரு அனுபவம். அப்படின்னா பிசாசு ஜெயிக்கலையே, பிசாசு ஓடி போவான்னு பைபிள் சொல்லுது இல்லையா. யாக்கோபு 4:7 வாஸ்து பார்க்கும் பொழுது பிசாசு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க எந்த ஒரு அதாவது ஒரு தங்களுக்கு எதிரான காரியத்தும் பிசாசு பிசாசு. அப்போ நாம் ஆண்டவரை தானே ஆராதிக்கிறோம், ஆண்டவரை தானே துதிக்கிறோம், ஆண்டவரை நோக்கி தானே ஜெபிக்கிறோம், ஆண்டவருடைய பைபிளை தானே படிக்கிறோம். அப்படின்னா அவருடைய பிரசன்னத்தை நம்ம முன்னிலைப்படுத்தலையே. எப்போ பார்த்தாலும் பிசாசு தானே சொல்கிறோம். நம்ம காய்ச்சல் வந்தாலும் பிசாசு தான், நம்ம கையில் இருந்த காசு கீழே விழுந்தாலும் பிசாசு தான், நமக்கு யாராவது ஒருத்தர் நம்மளை திட்டி போட்டாலும் பிசாசு தான், எல்லாத்துக்கும் பிசாசு சொல்கிறோமே. நாம் நிறைய விஷயங்களை தவறாக பண்ணிக்கிட்டு அதையும் பிசாசுன்னு சொல்கிறோன்னா வி ஆர் க்ளோரிஃபைங் த டெவில். எப்பொழுதும் பிசாசே நீங்கள் காட்டுறீங்கன்னா அதுவே தான் அவனுக்கு விருப்பம். ஏன்னா அவன் தான் உங்கள் வாழ்க்கையில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறான். ரொம்ப ஆக்டிவாக இருக்க நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணுறீங்க, நீங்கள் அதை அட்மிட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ பிசாசை ஜெயிக்கணும். பிசாசு ஓடிப்போ நமக்கு பைபிளில் சொல்கிறது. அப்போது நம்முடைய செயல்களில் பிசாசு தூண்டுகிறானா, சிந்தனைகளை தூண்டுகிறானா, நம்முடைய எண்ணங்களில் தூண்டுகிறானா, நம்முடைய யோசனைகளை தூண்டுகிறானா, நம்முடைய வழிகளை தூண்டுகிறான், அதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நிற்கணும். இந்த விதமாக கிறிஸ்து நம்மோடு இருக்கிறத வெளிப்படுத்தணும். பாவத்தை ஜெயிக்கணும், சுயத்தை ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும். இந்த விதமாக ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அவர்கள் தான் தங்களை கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கொள்ள தகுதியானவர்கள். வெறுமனே நம்ம கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த என்பதற்காகவோ, கிறிஸ்தவ சபைகளுக்கு போகிறோம் என்பதற்காகவோ நம்மை கிறிஸ்தவன் சொன்னால் உலகத்தில் நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு கவர்மெண்ட் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு நாள் நாம் விசாரிக்கப்படுவோம். என்னுடைய பெயரை நீ தவறாக பயன்படுத்தி இருக்கிற உன்னுடைய வாழ்க்கை காலம் முழுவதும் என்னுடைய பெயரை சம்மந்தப்படுத்தி கிறிஸ்தவ கிறிஸ்தவனா கிறிஸ்தவ உடையவன், கிறிஸ்தவ உடையவன் நீ போய் சொல்லி கிறிஸ்தவ உடையவன் சொல்லி நீ என்ன செய்திருக்கிற ஒரு டிஸ்ஹானஸ்டாக நடந்திருக்கிற, அதனால் யூல் பி பனிஷ்ட் என்று சொல்கிற நிலைமை ஏற்படும். எனவே கிறிஸ்துவின் வழிகளில் நடவாமல், கிறிஸ்துவனுடைய போதனை வாழாமல் நம்மை கிறிஸ்தவனு சொல்லிக்கொள்வது தேவனுடைய பார்வையில் ஒரு பனிஷபிள் அஃபென்ஸ் என்பதை மனதில் வைப்போம். எச்சரிக்கையாக இருப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார்.